ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா கிண்டி ஸ்னேக் பார்க் வந்திருக்கோம். சரி, டிக்கெட் வாங்கியாச்சு. பெரியவங்களுக்கு 20 ரூபா, ஃபோனில் வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ரூபா, கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் அது பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 100 ரூபா வாங்குறாங்க. சின்ன பசங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு 10 ரூபா. இப்போ நம்ம இது வழியாக போய் உள்ளே போக போகிறோம். ஒவ்வொரு இடமா உள்ளே என்னென்ன பாம்பெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மையுடைய பாம்புகளுக்கான செல்லும் வழி. இது வந்து முட்டை கிடாமா, குட்டி போடுமா, அங்கே கொடுத்து கிடக்கு வாரத்தில். விரியன் எதுவும் உள்ள படுத்துக்கிறது சரியா தெரியல. சுருட்ட விரியன் எல்லாம் சரியாக தெரியல. நான் உங்கள் ஃபோட்டோவில் காமிச்சிட்டு நான் காட்டுறேன். டேக்கரின் மண்ணுடி பாம்பு நீர்கோழி. தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளே படுத்துக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது பால் ஆமை. இது வந்து நம்ம இந்திய குலத்தாமைகள். அமெரிக்க பச்சை ஓணான் வால் பார்த்தீங்கன்னா உடம்போட 1 மடங்கு நீளத்துக்கு இருக்கு. பச்சை ஓணான் பச்சோந்தி கிடையாது, இது வந்து பச்சை ஓணான். இந்திய நட்சத்திர ஆமைகள் வந்து நைல் முதலை. இது இந்திய நாட்டில் கிடையாது, அயல் நாட்டு ஆப்பிரிக்கா மடகாஸ்கர் அங்கே இருக்குமா. இந்திய மலைப்பாம்பு முனிதர்கள் இருக்குது. சில மாதிரி அப்படி அப்படியே படுத்து கிடக்கு. மலைப்பள்ளி அப்படிங்கிற சைடு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாம் ஒட்டி இருக்கு பாருங்க மேலே. எங்கடா கீழே இங்கே இருக்குன்னு தேடிட்டுருக்கேன்.
சுத்தணுண்டாக நம்ம வீட்டுக்குள்ளே மாதிரி அது ஓட்டிகிட்டு இருக்கு. நான் கீழெல்லாம் தேடிக்கிட்டுருக்கேன். அடுத்து தெற்காசிய மலைப்பாம்பு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாம்பு பண்ணைக்குள்ளே மியூசியத்தில் இருக்கோம். ஃபுல்லாக நம்ம இந்த பதப்படுத்தி வச்சுருப்பாங்க இல்லையா, லிக்யூடில் போட்டு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதில் சில உயிரினங்கள் வந்து இப்போ இருக்கும், சில உயிரினங்கள் வந்து இருக்காது, அழிஞ்சு கூட இருக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அவங்க வந்து அதை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம இந்த ஜுராசிக் பார்க் படத்தில் பார்த்தோம்னா அந்த டைனோசர்லாம் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு தவளை வச்சுருக்காங்க, ஓனா பறக்கும் பள்ளி, ஃப்ளையிங் லிசார்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு ஃபுல்லாகவே. இது எல்லாமே பாம்பு. இது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் நான் ஓரளவுக்கு அப்படியே ஒரு க்ளோஸ்அப்பில் ஒரு லுக்கு உங்களுக்கு காட்டுறேன். இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் பாம்பெலாம் கிடையாது, சிற்பங்கள்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி வந்துட்டு அதோட மாதிரி வடிவங்களை வந்துட்டு நம்மளுக்கு இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. வாட்டர் லிசாடு, பறக்கும் பள்ளி, அங்கே ஒரு பாம்பு, நாகம் வந்து பின்னிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், இது வந்து ராஜநாகம். இங்கே வந்து ராஜநாகம் வந்து நான் பார்க்கல, ராஜநாகம் வந்து இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டடி சென்டரு, ஒவ்வொரு பாம்பு பற்றியும் அதோடய குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காட்சி மாதிரி ஷோ மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு நுழைவு கட்டணம் 10 ரூபா, 5 நிமிஷம் போடுறாங்க, 10 to 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபுல்லாக இந்த பாம்பு பண்ண ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இது வந்து முடிஞ்சு நம்ம இப்போ வெளியே வந்தாச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஏரியா தான், பட்டு ஓரளவுக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு நிறைய பாம்புகள் வந்து வச்சுருக்காங்க. ராஜநாகம் அது மட்டும் இல்லை, அது இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் அது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களாரும் பை பை.